சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியில் டிரான்ஸ்ஃபார்மர் திடீரென வெடித்து சிதறியதால் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத்குமார், எவ்வளவு நேரத்தில் இந்த தீயானது அணைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்த டிரான்ஸ்ஃபார்மரானது சற்று முன்னதாக திடீரென வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தகவல் குறித்து மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் தேரணிராஜன் தலைமையிலான குழுவினர் உடனடியாக மாணவர்கள் விடுதியில் தீப்பற்றி எரிந்த மின்மாற்றியில் எந்த விதமான காரணத்தால் என்ன காரணத்தால் தீப்பற்றி எரிந்தது என்று விசாரணை நடத்தி கொண்டு வந்த நிலையில் இது குறித்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினருக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி, எஸ்மினேட் மற்றும் வேப்பேரி ஆகிய பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வாகனங்களில் வந்த மீட்பு குழுவினர் உடனடியாக அந்த மின்மாற்றில் ஏற்பட்ட தீ விபத்தை உடனடியாக அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர். மின்மாற்றில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் முழுவதுமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு அதன் பிறகு அந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட வீரர்கள் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த தீ முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மின்மாற்றிகள் எதற்காக இந்த தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தும் மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஏதேனும் பழுது பார்க்காமல் பராமரிப்பு இன்றி இருந்து வந்ததால் ஏற்பட்ட தீ விபத்தா என்பது குறித்தும் இந்த விசாரணை அழுது நடத்தப்பட்டு வருவதாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய முதல்வர் தகவல் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில் சற்று முன்னதாக மூன்று நிலையங்களில் இருந்து வந்த தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் முழுவதுமாக தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்த போதிலும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய அந்த வளாகத்திற்குள் ஏற்பட்ட அந்த தீ விபத்தானது விபத்து குறித்து எந்த விதமான காரணங்களால் இது தீ விபத்து ஏற்பட்டது என்பது குறித்தும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இன்னும் சற்று நேரத்தில் இங்க வந்து பார்வையிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இதற்காக இங்கு மருத்துவ குழு ஒன்று அமைக்கப்பட்டு இதனால் எந்தவித மாணவர்களுக்கோ மற்ற எந்த ஒரு பொருட்சி எதுவோ ஏற்படாத நிலையில் இருந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தீயணைப்பு வீரர்கள் இது எந்த விதமான விஷயத்தில் இந்த தீ ஏற்பட்டது என்பது குறித்தும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இது குறித்து விசாரணையும் நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கௌதம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.